திமுகவில் யாருக்கு பொருளாளர் பதவி என்கின்ற எதிர்பார்ப்பிற்கு தற்போது விடை கிடைத்திருக்கிறது கடந்த மார்ச் மாதம் திமுக பொதுச் செயலாளராக இருந்த கா அன்பழகன் காலமானார் இதனை அடுத்து பொதுச் செயலாளர் பதவி காலியானது இதனை தொடர்ந்து பொருளாளர் பதவியும் ராஜினாமா செய்த துரைமுருகன் பொதுச் செயலாளர் பதவிக்கு துரைமுருகன் விருப்ப மனு தாக்கல் செய்தார் இந்நிலையில் இரு பதவிகளும் காலியானதால் பொருளாளர் மற்றும் பொதுச் செயலாளர் பதவிக்கு நாளை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் எனவும் வேட்புமனு தாக்கல் மீதான பரிசீலனை நாளை மறுநாள் நடைபெறும் எனவும் வேட்புமனு திரும்ப பெற வருகின்ற ஐந்தாம் தேதி கடைசி நாள் என திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் கொரோனா தொற்று ஊரடங்கு மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் பிறப்பிக்கப்பட்டதால் பொதுக்குழுவை அப்போது கூட்ட இயலாமல் வைக்கப்பட்டது இதனையடுத்து கருணாநிதியின் பிறந்த நாளான ஜூன் மூணாம் தேதி திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் துரைமுருகன் பொருளாளர் பதவியிலேயே தொடர்வார் என்று குறிப்பிட்டிருந்தார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பெரும்பான்மை வன்னியர் சமுதாயத்தை திருப்திப்படுத்தவும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பது மு ஸ்டாலினின் கணக்கு அது பொருளாளர் பதவிக்கு ஆர் ஆசா ஏ வேலு டி ஆர் பாலு பொன்முடி கனிமொழி ஆகியோரது பெயர்கள் அடிபட்டன ஆனால் டிஆர் பாலு மட்டும் விருப்ப மனுவை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதனை உறுதி செய்யும் வகையில் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் ஆர் ஆசாதான் பொருளாளர் பதவிக்கு விண்ணப்பம் வாங்க போவதும் இல்லை போட்டியிட போவதும் இல்லை என தெரிவித்துள்ளார் அதே போல திமுக மகளிர் அணி செயலாளர் கனிமொழியும் திமுக பொருளாளர் பதவிக்கு போட்டியிடவில்லை என கூறியிருக்கிறார் ஆக மொத்தத்தில் திமுகவின் பொருளாளர் பதவி டிஆர் பாலுக்கு மட்டும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளது இது ஒரு புறம் இருக்க தமிழகம் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டுள்ள நிலையில் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கூட்டணி நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது திமுகவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது என்பதில் உறுதியாக உள்ளது அதே சமயம் அதிமுகவை பொறுத்தவரை பாமக தேமுதிகவை கூட்டணியில் வைத்துக் கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கருதுகிறது ஆனால் பாஜகவை கூட்டணியில் வைத்துக் கொள்வது தொடர்பாக அதிமுகவில் இருவேறு கருத்துகள் நிலவுகின்றன நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக படுதோல்வி அடைய காரணமே பாஜக கூட்டணிதான் என்று சில தலைவர்கள் கூறி வருகிறார்கள் தேவையில்லாமல் பாஜகவை நமது தோளில் சுமக்க வேண்டியதில்லை என்பதும் மூத்த அமைச்சர்கள் சிலரின் கருத்தாக உள்ளது தமிழகத்தில் வாக்கு வங்கியே இல்லாத பாஜகவை கூட்டணியில் வைத்திருப்பதால் அதிமுகவிற்கு என்ன பலன் என்றும் அதிமுகவில் குரல்கள் கேட்க உள்ளன. ஆனால் மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜகவின் தயவு தங்களுக்கு தேவை என்பதை அதிமுகவின் மேல்மட்ட தலைவர்கள் சிலர் உணர்ந்து வைத்துள்ளார்கள் அதனால்தான் வாக்கு வங்கியும் இல்லை சிறுபான்மையினர் வாக்குகளை இழந்தாலும் பரவாயில்லை என்று பாஜகவை கூட்டணியில் அதிமுக வைத்து உள்ளது ஆனால் கடந்த சில நாட்களாக அதிமுக பாஜக நிர்வாகிகள் இடையே வார்த்தை போர் நடைபெற்று வருகிறது கூட்டணியில் இருக்கும் இரண்டு கட்சிகளின் நிர்வாகிகளை போல இல்லாமல் எதிர்கட்சிகளின் நிர்வாகிகள் போல அதிமுக மற்றும் பாஜகவினர் பரஸ்பரம் பேசி வருகிறார்கள் அதிலும் எடப்பாடி பழனிசாமியின் அரசை ஆண்மையற்ற அரசு என்று ஹெச் ராஜா விமர்சித்த பிறகு நிலைமை மோசமாகி உள்ளது தனிப்பட்ட முறையில் ஹெச் ராஜாவை அமைச்சர் டி ஜெயக்குமார் மிக கடுமையாக விமர்சித்தார் இந்நிலையில் பாஜக டெல்லிக்கு தான் ராஜா தமிழகத்தில் இன்னும் வளராத கட்சி என்று செல்லூர் ராஜு குண்டை தூக்கி போட்டார் அமைச்சர்கள் ஜெயக்குமார் செல்லூர் ராஜுவின் பேச்சு பாஜக நிர்வாகிகளை ஆத்திரம் அடைய வைத்தது இந்நிலையில் மதுரையில் பேசிய பாஜகவின் தேசிய செயலாளர் எச் ராஜா அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் செல்லூர் ராஜு வரம்பு மீறி பேசுவதாக கூறினார் கூட்டணியில் பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்று அமைச்சர்கள் விரும்புகிறார்களா என்றும் அவர் காட்டமாக கேள்வி எழுப்பினார் இந்த கேள்வியின் பின்னணியில்தான் ஆயிரம் அர்த்தங்கள் புதைந்துள்ளதாக கூறுகிறார்கள் தமிழகத்தில் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் குறிப்பிடத்தக்க தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என்பது பாஜகவின் கனவு ஆனால் நாடாளுமன்ற தேர்தலை போல சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக கூட்டணியில் நீடித்தாலும் கணிசமான தொகுதிகளில் வெல்ல முடியுமா என்கின்ற சந்தேகம் பாஜகவிற்கு உள்ளது எனவே திமுக அதிமுகவிற்கு மாற்றாக புதிதாக ஒரு அணியை அமைத்து களம் இறங்கினால் கணிசமான தொகுதிகளை வெல்ல முடியும் என்றும் பாஜக கருதுகிறது இதற்கு அதிமுக அல்லது திமுகவை இழக்க செய்வதும் முக்கியம் என்று பாஜக நினைக்கிறது தான் ஓபிஎஸ்ஐ தூண்டிவிட்டு அதிமுகவில் மீண்டும் ஒரு கழகத்தை ஏற்படுத்த முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி வருகிறது இது குறித்த சந்தேகத்தின் பேரில்தான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்மை காலமாக பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாட்டை வெளிப்படையாக எடுத்துள்ளதாக கூறுகிறார்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அமைச்சர் ஜெயக்குமார் மிக காட்டமாக பேசியதை அரசியல் நோக்கர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஏப்ரல் மாதம் முதல் தற்போது வரை ஜிஎஸ்டி இழப்பீடான இதுவரை தராமல் இருந்தால் எப்படி என்று ஜெயக்குமார் பகிரங்கமாக கேள்வி எழுப்பியுள்ளார் இதே பாணியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் இப்படி பாஜக அதிமுகவில் கீழ்மட்ட நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் மேல்மட்டத்திலும் உரசல்கள் ஆரம்பமாகி உள்ளன மும்மொழி கொள்கையை வெளிப்படையாக எதிர்த்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையை பாஜக மேலிடம் சுத்தமாக விரும்பவில்லை என்கிறார்கள் இதனால் தங்களுக்கு எதிராக வழக்கம் போல சிபிஐ அமலாக்கத்துறை ஏவிவிடப்படலாம் என்று அதிமுக முக்கிய நிர்வாகிகள் தயாராகவே உள்ளதாகவும் சொல்கிறார்கள் இதுபோன்ற சூழலில் பாஜகவை உரசி பார்த்தால் மட்டுமே அரசியல் செய்ய முடியும் என்று அமைச்சர்கள் சிலர் பேச வைக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறார்கள் இதனை தெரிந்துதான் அமைச்சர்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறார்கள் என்று ஹெச் ராஜா கேள்வி எழுப்பி உள்ளார் எனவும் நிலைமை இப்படியே நீடிக்கும் பட்சத்தில் கூட்டணி தேர்தலுக்கு முன்பாகவே முறிந்துவிடும் என்றும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இது ஒரு மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் எட்டாம் தேதி ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அதிரடியாக அறிவித்தது அந்த சமயத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா ஏராளமான சொத்துக்களை வாங்கி குவித்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன இதனை அடுத்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சசிகலா மற்றும் அவரது உறவினர்களின் வீடுகள் உட்பட நூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினார்கள் சென்னை ஈ காட்டு தாங்கலில் உள்ள ஜெயா டிவி அலுவலகம் மிடாஸ் மதுபான ஆலை உள்ளிட்டவற்றிலும் சோதனை நடந்தது ஐந்து நாட்களாக நடந்த சோதனையில் சசிகலா குடும்பத்தினர் அறுபதுக்கும் மேற்பட்ட போலி நிறுவனங்களை துவக்கி ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரை வரி ஏய்ப்பு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது பல நூறு கோடி ரூபாய்க்கு சொத்துக்களில் முதலீடு செய்தது தொடர்பான ஆவணங்களும் சிக்கின இதனையடுத்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்த வழக்கில் சசிகலா பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த சசிகலா தரப்பினர் இரண்டாயிரத்தி மூணு மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் வாங்கிய சொத்துக்களை வருமான வரித்துறையினர் முடக்கி உள்ளார்கள் சென்னை போயஸ் கார்டன் தாம்பரம் ஆலந்தூர் ஸ்ரீபெரமுத்தூர் உள்ளிட்ட இடங்களில் உள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ஜெயலலிதாவின் இல்லமான போயஸ் கார்டன் எதிரே கட்டி கொண்டிருக்கும் புதிய கட்டிடமும் அடங்கும் என்று கூறப்பட்டு வருகிறது பினாமி தடுப்பு பிரிவு சட்டத்தின் கீழ் தற்போது ரூபாய் முன்னூறு கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக பெங்களூரு சிறையில் இருக்கும் சசிகலாவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது மேலும் பினாமி பிரமுகர்களுக்கும் அந்த சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்த அலுவலகங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது பினாமி சொத்துக்கள் தொடர்பாக சசிகலா தரப்பினருக்கு ஏற்கனவே ஒரு முறை நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நிலையில் இரண்டாவது முறையாக தற்போது வேறு சில சொத்துக்களை குறிப்பிட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வருகின்ற சசிகலாவிற்கு விடுதலையாகும் நாளை எண்ணிக்கொண்டிருக்கும் போது தேர்தலுக்கு முன் அவர் நிச்சயம் விடுதலையாகி விடுவார் என்று அவரது கட்சியினர் எதிர்பார்த்து கொண்டிருப்பதால் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் என பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது